ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நம சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தினந்தோறும் மாலை 6 மணிக்கு நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். நான் இன்றைக்கி இன்டர்நெட்டில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து தொலாயிட்டு இருந்தேங்க. அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஒரு டைட்டில் என்னோட கண்ணுக்கு வந்துச்சு. வக்ரமடையும் குரு, என்ன செய்தாலும் பணம் கையில் தங்காது, இந்த ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் வரை நெருக்கடி இருக்கும் அப்படின்ற ஒரு டைட்டிலை பார்த்தேன். நான் பார்த்த உடனே சரி ஓகே, அதுக்குள்ளே என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். அப்போ ஒரு சில ராசிக்காரர்களெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க வக்ரமடையும் குரு, இதனால் வந்துட்டு இந்த ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்த உடனே கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் இதை வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்களே அப்படின்றதுக்காக தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்தந்த ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் வரையும் பிரச்சனைகள் இருக்கும், பண கஷ்டங்கள் இருக்கும், ஒரு சில தடங்கல்கள் வந்துட்ருக்குங்க. அதை பற்றி தான், எந்த ராசிக்காரர்கள் எதற்காக அந்த தடங்கள் வருகின்றது அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரு வக்ர பயிற்சி 2023ங்க. தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடிய நம்மளோட குரு பகவான் என்ன செய்கிறார்னா, மேச ராசியில் இருந்து செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மாலை 4:58 மணிக்கு மேலே வக்ர நிலை அடைய போகிறாராங்க. டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் அவர் இதே நிலையில் தான் இருப்பாருங்களாம். வக்ர நிலை காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பிரச்சனை, நிதி நெருக்கடி இதெல்லாமே வந்து சேரும். அதை தான், அது என்னென்ன ராசி அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல வரக்கூடிய ராசி என்னென்னா மேச ராசிங்க. ஜோதிடத்தின்படி குருவின் வக்ர நிலை மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகிறதுங்க. இதனால் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை இவங்களால் பெறவே முடியாது. உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. இந்த காரணத்தினால உங்களுக்கு செலவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அதாவது விரய செலவு அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நீங்கள் எங்கேயாவது முதலீடு செய்ய போகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பணத்தை உங்கள் கையிலேருந்து நீங்கள் செலவிட போகிறீங்க, ஏதாவது தொழில் தொடங்க போகிறீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு அதை நிறுத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படியே செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப கவனத்தோட புத்திசாலித்தனமாக நீங்கள் இருந்துக்கிட்டாலே போதும். ரிஷப ராசிக்காரர்கள், மேச ராசியிலிருந்து குருவின் வக்ர நிலை ரிஷப ராசிக்காரர்களிடம் படுதுங்க. ஸோ இதனால் இவங்களுக்கு சரியாக வந்துட்டு நேரம் இவங்களுக்கு சாதகமாக இருக்காது. இந்த நிலைமையில் இவங்க எதற்காவது வந்துட்டு முதலீடு செய்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு லாபம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக தாங்க கிடைக்கும். இந்த மாதிரி நேரத்தில் உங்களை வீழ்த்த நினைக்கிறாங்க, அதாவது நீங்கள் கெட்டு போகணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கள்ட்டிருந்து நீங்கள் விலகியே இருங்க. குறிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களோட குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த இடத்துல நீங்கள் நேரத்தை செலவிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நன்மைகள் தேடி வரும். சிம்ம ராசி, ஜோதிடத்தின்படி குருவின் வக்ர நிலை காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் வருங்க. இவங்க வந்துட்டு எங்கேயாவது ரொம்ப தூரம் வந்து பிரயாணம் செய்ய போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க சிரமப்பட்டு தான் பிரயாணம் செய்வாங்க. ரெண்டாவது, திருமண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குங்க. பண செலவுகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கடகராசி, டிசம்பர் 31லேருந்து, அதாவது நம்ம குறிப்பாக சொல்லணும்னா 118 நாட்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இவங்க வேலை செய்கிற இடத்துல சிக்கல்களை சந்திக்க நேரிடுங்க. ஏன், உங்களுக்கு வந்துட்டு இடமாற்றம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையிலேருந்து நீங்கள் வெளியூர் போக உங்களுக்கு வந்துட்டு அனுப்பிடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றத வருங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தையோட உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகளும் வரும். தந்தையோட உடல்நிலையில் நீங்கள் அக்கறை காட்டுங்க. இதனால் வந்துட்டு சில நோய்கள் வந்துட்டு வரலாம். உங்களுக்கும் வந்துட்டு நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிதி நெருக்கடி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு ராசிக்காரங்களுக்கு, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தாயோட உடல்நிலையில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு சாதகமே இல்லாத நிலையில் தான் இருக்குது. பண பிரச்சனைகள் இதில் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் குடும்பத்து கூட வந்துட்டு சண்டை போடுறதோ இல்லை வந்துட்டு வாக்குவாதம் பண்ணுறதோ இதை வந்துட்டு தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அவங்களோட நீங்கள் யார்கிட்ட பேச்சுவார்த்தை இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணுறீங்களோ அவங்களோட சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிறதின் மூலம் இந்த பிரச்சனையை உங்களால் வந்துட்டு தவிர்த்துக்க முடியும். திருமணம் மாணவர்னா குடும்பத்தில் வந்துட்டு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தனி நபர்னா வேறு ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால் ரொம்ப கவனத்தோடு வந்து இருங்க. இதை தாங்க நான் பார்த்தது, உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன், பகிர்ந்துக்கிட்டேன். ரொம்ப கவனமாக இருங்க. இது எல்லாத்தையும் நான் படிக்கக்குள்ள இன்னொரு விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு 100% நடந்தே தீரும் அப்படின்றது கிடையாதுங்க. இதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும், கெட்டது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். இப்போ நார்மலாக ஒரு மனுஷங்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு வாக்குவாதம் ஒரு கட்டத்தை தாண்டி போகுதுன்னா அது பிரச்சனையில் போய் முடியும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தாங்க இது உணர்த்துது. இது நமக்கு முன்கூட்டியே தரக்கூடிய ஒரு எச்சரிக்கை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வந்துட்டு சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது, கோபம் வருதுன்னா கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவபெருமானோட மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் மனம் வந்துட்டு உங்களுடைய மனம் அமைதி அடையும். இத்தனும் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஓம் நம சிவாய, சிவய நம, என்னம சிவ, மசிவ என, வய நமசி நம சிவ. இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் எந்திரிச்சவுடனே 3-11 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்லது